குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம விண்காலம் முதல் மாறுதிசை நிறுவனம் அப்படின்ற நாலாவது முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுல கடைசி ஒரு என்ன பார்த்தோம்னா ஃபாரடேவுடைய முதல் மற்றும் இரண்டாவது விதியினுடைய விதிகள் படித்தோம், அதனுடைய சோதனை விளக்கம் படித்தோம். ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ச்சியாக நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.1.4 லென்ஸ் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ லென்ஸ் விதினா என்ன அப்படின்னா, ஹென்ரிச் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மின்காந்த உருவாக்கக்கூடிய மின்னோட்டத்தின் திசையை அறிய உருவாக்கிய ஒரு விதி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லென்ஸ் விதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மின்காந்த சூழல் என்னன்னு தெரியும், அதாவது ஒரு மூடப்பட்ட சுற்றுல ஒரு கம்பி சுருள என்ன பண்ணுது அப்படின்னா, சட்டகாந்தத்தை கொண்டு போது அதுல காந்த பாய்ச்சல் இருக்கணும், மாற்றம் இருக்கணும், அந்த சுற்றுல வந்து மின்னை விசை தூண்டப்படும், அப்ப வந்து கன நேரம் மின்னோட்டம் உண்டாகும், அந்த மின்னோட்டத்தை தூண்டப்பட்ட மின்னோட்டம் இப்போ
क्वेश्चन பண்ணினா இது வந்து என்னன்னா ஏ பி சி டி அப்படினு வரும். அப்ப என்ன பண்றது? ஃபார்ம் குறையுது. இது முதல்ல இருந்த பொசிஷன். முதல்ல இருந்த. அப்படிங்களா இங்க இருக்கு. இப்போ என்ன பண்றோம்? உள்ள வைக்க நேரத்துக்கு போடுறோம். இப்பயும் இங்க வந்து ஒரு தூண்டப்பட்ட ஒரு காந்தத்தை உருவாக்குறோம். அது வெளியே போய் சேர்க்கிறோம். அது அந்த ஏற்கனவே பிரச்சனையான காந்தத்தை எடுக்கும். இப்போ காந்த பாயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். இதை பரப்பு குறைஞ்சிச்சு. அப்ப காந்த பாயம் வந்து என்ன பண்ணுது? குறைய ஆரம்பிக்குது. ஆனா தூண்டப்பட்ட இருக்கும் அது குறைவாக இருக்கும். அமையும் லென்ஸ் இன்டீரியர் கூடிய முதல் சோதனை. இதனுடைய இரண்டாவது சோதனையும் அது எப்படி ஆட்சி மாறாட்டி சேர்க்கிறது. இப்போ லென்ஸ் இன்டீரியருடைய இரண்டாவது சோதனை பார்க்கணும். இப்போ வழக்கமான ஒரு கமிச்சூர் என்ன பண்ணோம்? கால மட்டும் எடுத்துருக்கோம். பக்கத்துல ஒரு சட்டக்கலம் எடுத்துக்கிறோம். சட்டக்கலத்தில் என்ன பண்றோம்? கமிச்சூர் குறிக்க அருகில் கொடுக்கும்போது சார்பியை கொடுக்கும்போது இந்த சட்டக்கலத்தில் இருக்கக்கூடிய தானத்தை கொடுக்கிறது பயணிக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த சூழலுக்கு ஒரு மினிங்ஸ் கொண்டு போகும். தூண்டப்பட்டது எப்படி ஏற்படுதுன்னா இந்த கம்பிச்சுருளியும் ஒரு காந்தப்பொருள் கொண்டு உருவாகுது. மிக அதிகமாக கொண்டு வரும்போது அதாவது சட்ட காலத்தை கம்பிச்சுருக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரும் பொழுது பாருங்க அப்படின்னா இந்த முறை வடமுறை இந்த முறை வடமுறை இது போன்ற என்ன பண்ணும் அப்படின்னா எது சரிங்களா உடனே ஒன்று விலகும். ஏன்னா இதுவும் வடமுறை இதுவும் வடமுறை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுவோம்? விலகும் நமக்கு தெரியும். அப்ப இது விலகி போக ஆரம்பிக்கும் சரிங்களா? அப்ப சட்ட காலத்துல என்ன பண்ணணும்? வெளியோக்கி நிறுத்தம் அப்படியே கொஞ்சம் வெளியோக்கி நிறக்கணும். மாற்றப்படுகிறது சரிங்களா? ஒன்றே ஒன்று மிக அருகில் உணரும்போது இந்த முறை என்ன பண்ணுது? இதுவும் வடமுனை இதுவும் வடமுனை ஒன்றை கொண்டு இருக்கும். இது என்ன பண்ணும்? விலகி கொண்டு போகும். நகரம் அப்படின்னா இந்த முறை தென்மையா வருது இந்த முறை வடமுனை வந்து ஒன்றை ஒன்று என்ன பண்ணும்? ஈர்க்க குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கே ஒன்றுபட்ட நிறுவனம் இருக்கும். அந்த ஒன்றுபட்ட நிறுவனம் திசையை என்ன பண்ணலாம்? அந்த லென்ஸ் இன் முறை என்ன பண்ணலாம்? அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஆற்றல் மாறாடு ஆற்றல் மாறாடு அப்படின்னா ஆற்றல் அழிவுமே விதிக்கணும்னு படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல. ஆற்றலை ஆகவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலானது மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றப்படும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம என்ன எடுக்கிறோம்? ரெண்டு பொருள் எடுக்கிறோம். ஒன்று வந்து கம்பிச்சுருள், இன்னொன்று வந்து சட்டகாலம். அப்ப சட்டகாலத்தை கம்பிச்சுருளை நோக்கி அல்லது விலக்கி இதை வந்து நோக்கியோ அல்லது விலக்கியோ சட்டகாலம் கம்பிச்சுருளோட சேர்ந்து வரும்பொழுதோ அல்லது விலக்கிச்சுருள் பொழுதோ அதை உருவாக்கக்கூடிய தூண்டப்பட்ட விமட்டம் வந்து அந்த இயக்கத்தை என்ன பண்ணுது? எதிர்க்கும் மின்னோட்டம் கண்டிப்பா
ஆற்றலாக வெளிப்படுகிறது. சோ அப்ப ஆற்றல் மட்டும் நிகழ்ந்து ஒரு வழியாக மற்றொரு வகையாக மாறிவிடுகிறது. அதான் சொல்றோம், ஆற்றல் ஒரு வழியிலிருந்து இன்னொரு வழிக்கு மாறுகிறது. அப்ப லென்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற்றல் மாறா விதியின்படி அது செயல்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு முடியும். ஓகேங்களா? அப்ப லென்ஸ் நிலை என்ன, அந்த ரெண்டு சோதனை விளக்கம், அது எப்படி ஆற்றல் மாறா நிலை இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். மீதி நம்ம அடுத்த குரூப் பார்க்கலாம்.